Hi, welcome to Boys Brand Academy. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேதிக் மேக்ஸில் 3-digit நம்பரை எப்படி ஈஸியாக வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எந்த நம்பர் எடுத்துக்கலாம்னா, 100 இருந்து 999 வரைக்கும் இருக்க நம்பரில் எதை வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இப்போ 112 இருக்க 215. இதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ இதை நான் உங்களுக்கு போகிறேன், அதுக்கடுத்து எப்படி மெத்தடுங்கிறத வந்து சொல்லித்தரேன். நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. எப்படி இதை விட இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து வந்து மெத்தடை சொல்லித்தரேன். வாங்க மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 163 பெருக்கள் 214. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பிளேஸ் வேல்யூ கொடுத்துடலாம். அதான் நம்மளுக்கு தெரியும், 1, 10, 100 இங்கிலீஷ்லாம் 1, 10, 100 சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 1, அதாவது 1 மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 மட்டும் எடுத்துக்கோங்க. 3 × 4 இப்போ முன்னாங்க 12, நம்மளுக்கு ஆன்சர் 12 போட்டு ஸ்லாஷ் வந்து போட்டிருக்கோம். செகண்ட் மெத்தட், 1 × 10 வந்து அடுத்து வந்து எடுங்க. இப்போ 10ஸில் 1ஸில் வந்து 63 14 எடுக்கிறீங்க. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது 4 × 24 3 × 3 = 27. அப்போ இங்கே 27 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்டில் வந்து 3 எடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஃபஸ்ட்டு 100 வந்து 1 கூடையும் 10ஸை வந்துட்டு அது கூட வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1ஸில் வந்து 4 இருக்கு, மேலே வந்து கிராஸில் வந்து 1 இருக்குது. அப்போ 1 × 4 அடுத்து இங்கே வந்து 1ஸில் வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது, 3 × 2 = 6. அடுத்து வந்து இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 10ஸை 1 × 6 = 6. அப்போ இதை 3 ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. 6 × 12 = 12 12 × 4 = 16 போட்டாச்சு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, 100ஸையும் 10ஸையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 100ஸையும் 10ஸையும் மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். 1 × 6 = 16 வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 × 1 = 12 12 × 1 = 13 இங்கே 13 போட்டுக்குங்க. லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 100ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 × 2 = 2 இப்போ ஆன்சர் எழுதும்போது கவனிங்க, ஃபஸ்ட்டு இங்கே 2 மட்டும் கீழே இறக்குங்க. இப்போ மீதி இருக்க 1 இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 × 7 = 8 அடுத்து இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 இதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க, 4 அப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. மறுபடியும் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் வந்து பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். 1, 10, 100 வந்து கொடுக்குறீங்க. அதாவது 1ஸு 10ஸு 100. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 1ஸை மட்டும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம், முன்னாங்க 12 போட்டாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 10ஸை வந்து கிராஸ் மல்டிபிள் வந்து பண்ணி ஆன்சர் வந்து போடுங்க. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து 1ஸையும் 100ஸையும் வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 10ஸையும் 10ஸையும் வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் எழுதுகிறோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து 100ஸையும் 10ஸையும் மட்டும் மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் வந்து 100ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டுறோம். இப்போ ஆன்சர் எழுதும்போது பாருங்கள், 2 ஃபஸ்ட்டு இருக்குங்க,
இந்த ஒன்றை வந்து இதோடு சேர்த்துருங்க எட்டு, இந்த ரெண்டை வந்து இதோடு சேருங்க எட்டு, இந்த ஒன்று வந்து இங்கே மூணோட சேர்த்துட்டிங்கன்னா நாலு, ஒன்று வந்து ரெண்டோட சேர்த்துட்டிங்கன்னா மூணு. அடுத்த சம்பவம் பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 576 பெருக்கல் 638. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னாவது நம்மளுக்கு ஒன்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்னு வந்து வேல்யூஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒன்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ ஒன்ஸில் வந்து 6 8 இருக்குது, 6 8 48 எழுதிருங்க. செகண்ட் ஸ்டெப் என்னது நம்மளுக்கு ஒன்ஸை டென்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். எப்படி 76 38 கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 7 8 56 3 18 அப்போ 74. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஒன்ஸையும் ஹண்ட்ரடையும் வந்து கிராஸ் மல்டிபிளும் டென்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், 576 638. இப்போ ஒன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் இருக்குது, அடுத்து இந்த நம்பர் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ 8 வந்து 40, அடுத்து 6 6 36, அடுத்து 3 7 21. ஆன்சரை வந்து எழுதிருங்க. 4 3 7 7 2 9 அப்போ 97. அப்போ 97 போட்டுக்கோங்க. ஃபோர்த்து ஸ்டெப்பு 100 டென்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 57 63. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 3 15 6 7 42 அப்போ 9 59. சரி, இங்கே வந்து 57 போட்டுருங்க. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து 100 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதாவது 5 6 5 6 30 போட்டாச்சு. இப்போ ஆன்சர் எழுதும்போது கவனிங்க, ஃபஸ்ட்டு 8 மட்டும் எழுதுங்க, அடுத்து இங்கே 4 4 4 8, இப்போ இங்கே 7 7 14. 14க்கு என்ன பண்ணுறீங்கன்னா 4 மட்டும் போட்டு மீதி 1 வந்து இந்த 9 சேர்த்துக்குங்க. அப்போ 10 10 7 17 10 7 17. 17க்கு 7 மட்டும் போட்டு மீதி 1 வந்து அடுத்த நம்பரோட சேர்த்துக்குங்க. அப்போ 1 5 6 6 0 6 தான் நம்மளுக்கு போட்டுருங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் மீதி இருக்கிறது வந்து 3. அப்போ நம்மளுக்கு வந்து 367488 ஆன்சர் எழுதும்போது மறுபடியும் கவனிங்க, இந்த 8 ஃபஸ்ட்டு இருக்குங்க, இந்த 4 வந்து இதோடு சேர்த்து 4 4 8 போட்டுருங்க. அடுத்து வந்து இந்த 7 7 ஆட் பண்ணுங்கள். 7 7 14 14க்கு 4 மட்டும் போட்டு மீதி 1 வச்சுருக்குங்க. அந்த 1 வந்து இந்த 9 ஆட் பண்ணிக்கோங்க. 10 10 கூட வந்து இந்த இதை ஆட் பண்ணி இந்த 7 ஆட் பண்ணிங்கன்னா 17 17க்கு 7 மீதி 1. இப்போ அந்த 1 வந்து 5 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 6 6 கூட வந்து இந்த 0 ஆட் பண்ணிங்கன்னா 6 தான். அடுத்து வந்து 3. எக்காரணத்தை கொண்டு 2 அப்படியே வந்து இறக்கி போடக்கூடாது. இப்போ இந்த நம்பர்ஸில் அதாவது இந்த வேதிக் மேக்ஸில் பயன்படுத்தி 3 டிஜிட் நம்பரில் இது ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. இப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து எதை தான் பயன்படுத்தலாம்னா, 100 999 வரைக்கும் இருக்க நம்பரில் ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம நார்மல் மெத்தடில் வந்து போடணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது இந்த மெத்தட் நீங்கள் கேட்கலாம், ஏ இப்படி பண்ணித்தானே போடுறோம் அப்படின்னு. ஆக்சுவலி இதை நம்ம வந்து போட என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நம்ம வந்து இங்கினக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து ஈஸியாக மல்டிபிள் பண்ணி நம்ம ஆட் பண்ணி போட்டுட்டு போக முடியும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெமரி பவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதே நேரத்தில் வந்து எவ்வளோ வேகமாக டிசிஷன் எடுக்க முடியுமோ எடுக்க முடியும். அதனால் வேதிக் மேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். அதை நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.